டாலி பிரைம்ல இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பேட்சஸ் ஆர் லாட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்றது, ஸோ அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஸோ அதுக்கான மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நான் சாண்டல் ஆயில் ஃபேக்டரி அப்படின்ற கம்பெனி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு தேவையான சில லெட்ஜர்ஸ் மட்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஸ்டாக் ஐட்டம் நம்ம இப்போதான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இது ஆயில் ஃபேக்டரி அப்படின்றதுனால நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கும் வந்து ஆயில்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, பேட்சஸ் எல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி அதுக்கான பேட்சஸ்க்கான மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ், அதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டாக் குரூப் கேட்டகரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் குரூப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் குரூப் செலக்ட் பண்ணி நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாக் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ஸ் அப்படின்ற ஸ்டாக் குரூப் நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் அப்படியே என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன், எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ நான் ஒரே ஒரு குரூப் தான் மெயின்டைன் பண்ண போகிறதுனால ஆயில்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு குரூப் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் தான் நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் கோகோனட் ஆயில் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். கோகோனட் ஆயில் அப்படின்றத நான் ஸ்டாக் ஐட்டம் நேம்ல வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு கேட்டகரி நீங்கள் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே கொடுக்கல. ஸோ அதே மாதிரி யூனிட் வந்து நான் இங்கே என்ஓஎஸ் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி யூனிட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ஓஎஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் ஆல்ட் சி ஷார்ட்கட் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ஓஎஸ் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், யூனிட் குவான்டிட்டி கோட் வந்து என்ஓஎஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூனிட் கிரியேஷன் ஸ்க்ரீனையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ பேட்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ பேட்சஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டாக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான லாட் நம்பர் ஆர் பேட்ச் நம்பர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து பேட்சஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ், இதே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் எல்லாம் இருக்காது. இது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸோ இல்லைனா வந்து ஸோ பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணோம், ஸோ அதுக்கான ஸ்டாக் நம்ம வச்சிருக்கோம், ஸோ அந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் நம்ம சேல்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து அதை எனேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணுறதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ட் கே அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எந்த கம்பெனிக்கான ஃபீச்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும்னு கேட்குது. நான் ஸோ சாண்டல் ஆயில் ஃபேக்டரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸில் இங்கே எனேபிள் பேட்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நோ இருக்குது. இங்கே வந்து நான் ஒய் ப்ரெஸ் பண்ணி நான் எஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ், ஸோ எக்ஸ்பைரி டேட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துக்கும் நீங்கள் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை நான் அப்படியே சேவ் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் அதே ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் ஸ்க்ரீனில் இதுக்கு முன்னாடி இந்த அடிஷ்னல் டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ அந்த பேட்சஸும் ஸ்டாக் அதாவது மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே எனக்கு அடிஷ்னல் டீடைல்ஸ் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் இன் பேட்சஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எந்த டேட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி யூஸ் எக்ஸ்பைரி டேட்ஸ், ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட்டும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எந்த டேட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றத நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இன்கேஸ் சில ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட் வந்து நமக்கு தெரியாது, பட் ஆனால் எக்ஸ்பைரி டேட் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு எக்ஸ்பைரியில் மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டுத்துலையும் நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் காட்டுது. ஸோ இங்கே வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் தென் கூட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, நான் அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன்.
So coconut oil அப்படின்ற stock item வந்து நம்ம create பண்ணிட்டோம். So இதே மாதிரி நான் again இன்னொரு oil வந்து நான் உனக்கு create பண்றேன். So gold winner னு சொல்லி ஒரு oil எடுத்துக்கறேன். So இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா under la oils அப்படின்ற group ல தான் வருது. So அதனால oils அப்படின்றத கொடுத்துக்கறேன். Units வந்து நான் numbers ஏ கொடுத்துக்கறேன். So இதுக்குமே வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க batches எல்லாம் maintain பண்ணனும் அப்படினா இங்க இருக்கக்கூடிய எல்லா options க்குமே நாம எஸ் கொடுத்து save பண்ணிக்கலாம். So இந்த screen ஏ நான் save பண்ணிக்கறேன். So இப்போ நான் வந்து ரெண்டு stock item வந்து நான் create பண்ணி வச்சிருக்கேன். So இப்போ அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா purchase voucher போட போறோம். So நான் escape கொடுத்துட்டு gateway of tally screen ல vouchers select பண்றேன். So இதுல வந்து பாத்தீங்கன்னா purchase voucher purchase க்கு வந்து F9 ஷார்ட்கட் கொடுத்திருக்காங்க. சோ நான் purchase voucher வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ நான் என்ன ஸ்டாக் ஐட்டம் வந்து நான் பேட்சஸ் வித் manufacturing டேட் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணி நான் அந்த ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிருக்கணும். சோ அந்த ஸ்டாக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ பர்ச்சேஸ் வவுச்சர் வந்து எப்படி பண்றது, சோ அந்த manufacturing டேட் எல்லாம் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இங்க பாப்போம். சோ இப்போ இங்க வந்து பர்ச்சேஸ் வவுச்சர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சோ டேட் வந்து டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 April 2022 ல இருக்கு. சோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்க டேட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா F2 ஷார்ட்கட் கொடுத்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் நான் 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்ட்டி அக்கவுண்ட் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் லெட்ஜர்ஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதாவது எனக்கான கிரெடிட்டாஸ் டெப்டாஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால சப்ளையரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரெடிட்டாஸ் பூர்ண ஆயில் கிரெடிட்டாஸ் அப்படின்ற சப்ளையரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பர்ச்சேஸ் லெட்ஜர்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ நேம் ஆஃப் ஐட்டம்ல தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ அதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கோகனட் ஆயில் அப்படின்றதும் கோல்ட் வின்னர் அப்படின்றதும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் காட்டுது. ஸோ அதே மாதிரி இங்க ஐட்டம் அலோகேஷன் ஃபார் கோகனட் ஆயில். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்ச் லாட் நம்பர் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் இந்த இடத்துல நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இங்க வந்து பேட்ச் நம்பர் ஆர் லாட் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ நியூ நம்பர் அப்படின்னு நான் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ நியூ நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் என்னோட லாட் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 300001 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அந்த பர்டிகுலர் அந்த கோகனட் ஆயில் அப்படின்ற ப்ராடக்ட்டை அந்த ஸ்டாக்கை நம்ம எத்தனை குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு 100 நம்பர்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அமௌண்ட் வந்து நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ மேனுஃபேக்சரிங் டேட் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட் இருக்குது. ஸோ நீங்கள் மேனுஃபேக்சரிங் டேட் இங்கே சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் வந்து நீங்க எந்த டேட்ல எக்ஸ்பைரி ஆகுதோ ஸோ அந்த டேட்டை வந்து நம்ம இங்க கொடுத்துக்கலாம். ஸோ அப்ப எக்ஸ்பைரி டேட்ல வந்து நான் இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1st June அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 1st June அப்படின்றத நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து கீழே அகைன் நம்ம இன்னொரு ஸ்டாக் ஐட்டம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ கோல்ட் வின்னர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான லாட் நம்பர் இங்கே கேட்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் லாட் நம்பர் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நியூ லாட் நம்பராக இருந்தால் நீங்கள் நியூ நம்பர் கொடுத்து நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 2001 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ குவான்டிட்டி வந்து இதுவுமே நம்ம 100 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபீஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ 15,000 ஆகுது. ஸோ இதுக்கான மேனுஃபேக்சரிங் டேட் வந்து இங்கே கேட்குது. ஸோ நான் மேனுஃபேக்சரிங் டேட் நான் அப்படியே இங்கே என்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்பைரி டேட்ல வந்து 1st May அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா இங்கே வந்து ஸோ இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இங்கே எக்ஸ்பிரி டேட்லாம் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து அந்த ப்ராடக்ட் அந்த ஸ்டாக் ஐட்டம்ல இருக்கக்கூடிய கரெக்டான எக்ஸ்பிரி டேட்டை நாங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த கோல்ட் வின்னருக்கான இப்போதைக்கான மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1st April இருக்கு. ஸோ அது வந்து நான் 1 month வந்து எக்ஸ்பைரி ஆகுற மாதிரி நான் இங்கே டேட் கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது 1st May வந்து எக்ஸ்பைரி ஆகுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்து இது எப்படி நமக்கு சேல்ஸ் பண்ணும்போது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் ஸோ இப்போ இந்த நான் பர்ச்சேஸ் வவுச்சரை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இந்த ரெண்டு ஸ்டாக் ஐட்டமையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி சேல்ஸ் பண்ணுறது சேல்ஸ் வவுச்சர் நம்ம போட்டு பார்ப்போம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் சேல்ஸ் வவுச்சரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான ஷார்ட்கட் வந்து F8. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்து June month எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னொரு ஸ்டாக் கோல்ட் வின்னர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா May month எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் வந்து நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா June month பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் F2 ஷார்ட்கட் கொடுத்து நான் டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
So 1-6 அப்படின்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜூன் மந்த். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட கஸ்டமர் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டெப்டாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கறதுனால எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இல்லைனா நீங்கள் ஆல்ட் சி ஷார்ட்கட் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கஸ்டமர் நேம் வந்து ஃப்ரெஷ் ஆயில்ஸ் அப்படின்ற டெப்டாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து சேல்ஸ் லெஜரில் வந்து நம்ம சேல்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நேம் ஆஃப் த ஐட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் செலக்ட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏப்ரல் மந்தில் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்து நான் ஜூன் மந்த்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஜூனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது எக்ஸ்பைரி ஆகலை, நம்ம வந்து இப்போ சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கோகோனட் ஆயில் செலக்ட் பண்ணேன்னா அதுக்கான லாட் நம்பர் பேட்ச் நம்பர் வந்து எனக்கு இங்கே காட்டுது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1st ஜூன். ஸோ ஜூனில் தான் அது எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ நம்ம ஜூனில் பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து 100 நம்பர்ஸ் இருக்குது. நான் ஒரு 50 நம்பர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். ரேட் வந்து 50 ருபீஸ் கொடுத்துக்கிறேன். என்டர். ஸோ இப்போ அடுத்து நான் இன்னொரு ஸ்டாக் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் வின்னர். ஸோ கோல்ட் வின்னர் வந்து எந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தா மே மந்த்தில் எக்ஸ்பைரி ஆகிறாமல் கொடுத்துருந்தேன். பட் நம்ம போடக்கூடிய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்தில் போடுறோம். ஸோ அப்போனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த கோல்ட் வின்னர் அப்படின்ற ஸ்டாக் வந்து எக்ஸ்பைரி ஆகியிருக்கும். ஸோ எக்ஸ்பைரி ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம மே மந்த்லி அது எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி நான் டேட் செட் பண்ணியிருந்ததுனால ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்தில் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அது லாஸ்ட் மந்த்லேயே 1 மந்த் பிஃபோராகவே அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்றதுனால அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து எக்ஸ்பைரி ஆனது வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ 1 மந்த் இல்லை 1 ஆர் 2 டேஸ் பிஃபோர் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கான்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ கான்ஃபிகரில் இப்போ இங்கே யூஸ் எக்ஸ்பைர்டு பேச்சஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ், அதாவது எக்ஸ்பைரி ஆன பேச்சஸை கூட நம்ம ஸ்டாக் ஐட்டமில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல ஒய் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஆல்ட் ஏ கொடுத்து நான் ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் கோல்ட் வின்னர் நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கான பேட்ச் நம்பர் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதாவது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நான் அதை சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அதுக்கான பேட்ச் நம்பர், ஸோ எந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆகியிருக்கு, ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 80 நம்பர்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன். ரேட் வந்து 180 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பைரி டேட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பைரி டேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பைரி டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேல்ஸ் வவுச்சரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்சஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து இந்த சேல்ஸ் வவுச்சரை நான் சேல்ஸ் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்ட பேட்சஸ் அதுக்கான ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இங்கே இந்த கோ டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோ டு நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்ச் பாக்ஸில் பேட்ச் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் அப்படின்றத டைப் பண்ண அப்படின்னா பேட்ச் வவுச்சர் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாக் ஐட்டம் பேட்ச் வவுச்சர்ஸ் பார்க்கணுனாலும் இல்லை பேட்ச் சம்மரி நம்ம எது வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ நான் பேட்ச் சம்மரி அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கோகோனட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேட்ச் சம்மரியில் வந்து பேட்ச் நம்பர் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. நம்மக்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ அதுக்கான ரேட் என்ன வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் அகைன் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இன்வேர்ட் அவுட்வேர்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ இன்வேர்ட் அப்படின்றது வந்து நம்ம எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம், ஸோ அதே மாதிரி அவுட்வேர்ட் அப்படின்றது வந்து நம்ம எப்போ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் நம்பர், ஸோ ஸ்டாக் ஐட்டம் நேமு, அதோட மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் இன்னும் என்டர் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபைனலாக பண்ண சேல்ஸ் வவுச்சரை நம்ம வந்து இதில் டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கோகோனட் ஆயில் அப்படின்ற ப்ராடக்ட்டு, அதோட பேட்ச் நேம் பேட்ச் நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ 3001 அப்படின்றத நான் கொடுத்துருந்தேன். ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டு அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ இன்வெர்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றது காட்டுது. ஸோ அதே மாதிரி சேல்ஸ் அவுட்வேர்ட் வந்து சேல்ஸ் பண்ணுது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்க அவைலபிள் ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தனியாக வந்து
batch name or batch number kuduthu or stock item ah namba maintain pannikalam